الحمد لله الحمد لله الذي بنعمته تتم الصالحات أجيب الدعوات رفيع الدرجات رافع السماوات وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن السيئات وهو الذي إلهنا وخالقنا ورازقنا وليس لنا رب سوى بها نحيا وبها نموت أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلكم يرشدون وقال تعالى أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم لعلكم تشكرون صدق الله مولانا الأمين قال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم الدعاء سلاح المؤمن وقال أيضا الدعاء مخ العبادة وقال أيضا ليس شيء أكرم على الله تعالى إلا الدعاء وقال أيضا من لم يسأل الله تعالى يغضب عليه أو كما قال عليه الصلاة والسلام மண்ணையும் விண்ணையும் படைத்து மா மண்ணிலே மனிதனையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஆலத்தாருக்கே அருக்குடையாக வந்துதித்த எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் கியாமத்தால் வரை வர வர இருக்கக்கூடிய மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவன் மீதும் சலாம் இன்னு கருணியும் சலாம் இன்னு உண்டாவதாக வாலா ஆலிஹி வசஹ்பிஹி அஜ்மாயீன் அம்மாபாத். இந்த புனித ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபுலிதத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையில சம்பூர்ணமான முறையில நூத்துக்கு நூறு எடுத்து நடக்கும்படியும் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகள் எல்லாம் எங்களுக்கு நேர்வழியாக சுன்னத்தாக காட்டி தந்திருக்கிறார்களோ நபியுடைய சுன்னத்களை பின்பற்றும் அடியானாகிய எனக்கும் உங்களுக்கும் வசியத்தினும் நட்கட்டளை கூறுகின்றேன். ஊசிக்கும் வளர்ச்சி அவ்வளம் பித்தப்போல்லா ஹக்கத்து காத்திஹி வலா சமூத்துன்ன இல்லா அந்த முஸ்லிமோன். கண்ணித்துக்குரிய மேலான பெரியார்களே, அல்லாவின் நல்லடியார்களே, பிரபுலிசத் அல்லா சுபஹானஹு வ தஆலா படைத்தவன் பரிபாலித்து போஷித்து அனைத்து விடயத்தையும் அல்லா சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அல்லா சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு தேவைக்கேற்ப காலத்துக்கேற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அமைத்து தருகின்றான். படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுள் இரக்கமுள்ளவன், மகா கிருபை உள்ளவன். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு சந்தர்ப்பத்தை அளித்துக் கொண்டிருக்கிறான். இந்த சந்தர்ப்பங்கள் இந்த உலகத்தில் இந்த துனியால நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாட்டி இந்த உலகத்தில் அந்த மனிதரை போல நஷ்டவாதி கை செய்தவாதி யாரும் இல்லை. அகமையிலான பிரியார்களே, சகோதரர்களே, அந்த ரீதியில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தவன் அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், ஹுவல்லதீ கலக லகும் மா ஃபில் அர்லி ஜமியா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளும் உங்களுக்காக, அனைத்து விடயங்களும் எங்களுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சு. ஆனா மேலான பெரியார்களே, அன்பான சகோதரர்களே, நாங்கள் உண்டை விளங்கி வச்சுக்கொள்ளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எங்களுக்கு எல்லா வசதியும் எல்லாத்தையும் தந்து எங்கள்ட்ட இருந்து நாடக்கூடிய ஊன் கொண்டுதான் நாங்க இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு சம்பூர்ணமான நூற்றுக்கு நூறு வழிபடக்கூடிய ஒரு அடியானாக வாழணும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எந்த சந்தேகத்திலையும் எல்லா நிலைமைகளிலையும் நாங்க அல்லாஹ்வை முன்வைக்கும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் எல்லா நிலைமைகளிலையும் வியாபாரத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் எதென்றாலும் நாங்க முதலாவது எங்க தீன முன்வைக்கணும். தீன முன் வச்சு அல்லாஹ் இதை செஞ்சா இந்த முறையில செஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எனக்கு அல்லாஹ்வுடைய கிருபை அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா என்று செஞ்சு பார்ப்போம். அஹமேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த ரீதியில ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கு தெரியும் மிகவும் சீக்கிரமாக மிகவும் சமீபத்தில் ரமலானுடைய மாதத்தை நாங்க முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தை அடைவதற்காக வேண்டி நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்குரிய முன்னுழைப்புகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் எப்ப ரமலான் வரும் என்று. அமேலான பிரியார்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அழைத்து ரமலானுக்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஏற்பாடு செய்யக்கூடியவர்களாக சஹாபாக்களை சொல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து அவர்களுக்கு சொல்வார்கள், ரமலான் வருது, ஒரு முக்கியமான மகத்துவமான மாதம் வருது, அதை நாங்க அதில் நாம நோம்பு நோக்கணும், அமல் செய்யணும் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியில உற்சாகம் ஊட்டக்கூடியவர்களாகினார். ஆகமேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த ரீதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சந்திக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். இன்னைக்கு பார்க்கிறோம் கியாமத்தினுடைய ஒரு அடையாளம் தான் நேரத்தில பரக்கத்தில்ல, காலத்தில பரக்கத்தில்ல, மிகவும் அவசரமான முறையில மிகவும் வெகு சீர்க்கரமான முறையில நாள்கள் பேச்சு கொண்டிருக்கிறது, காலங்கள் கழிச்சு கொண்டிருக்கிறது, கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதுக்கு பின்னால ஒரு வேலையும் செஞ்சு முடிஞ்ச பாடில்ல. இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில நேரத்துக்காக வேண்டித்தான் எல்லாருமே தயங்கி கொண்டிருக்கிறார். அமேலான பிரியார்களே சகோதரர்களே, அதுதான் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஏலிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகம் விட்டு கொண்டிருக்கிறான். வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்வின் பால் விரைந்து ஓடுங்க. வஸாரிஊ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அழிச்சேன்னு சொன்னா, வழங்கினேன்னு சொன்னா, அந்த சந்தர்ப்பத்தை நாங்க கைவிட்டு விடக்கூடாது. இல்ல மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் அல்லாஹ்வின் பால் நாங்க மிகவும் வெகு சீக்கிரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கிறதால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல்களை, நல்ல பாக்கியங்களை, நல்ல விடயங்களை செய்யறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அல்லாஹ் நசீபாக்கிக்கிறான். அஹமேலான பிரியார்களே சகோதரர்களே, இந்த உலகம் இருக்குதே எப்படி ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான், ஐயுக்கும் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த உலகத்துல மௌத்தையும் ஹயாத்தையும் மூலுக்கு வச்சிருக்கிறோம் எதற்காக வேண்டி, உங்கள லியப்லுவக்கும் சோதிச்சு பார்க்கறதுக்காக வேண்டி, பரிசோதித்து பார்க்கறதுக்காக வேண்டி, உங்கள சிறந்தவர் யாரு, யார் நல்ல, ஐயுக்கும் அஹ்சனு அமலா, நல்ல சிறந்த அமல்களை இந்த உலகத்தில் இருக்கிற சமயத்தில் அல்லாஹ் சம்பாரிச்சு கொள்வான். பிரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல ஐயுக்கும் அக்சரு அமலா என்று சொல்லி, யார் இந்த உலகத்தில் அதிகமாக அமல் செய்கிறார்களே சொல்லி. அஹமேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பம் தார நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுத்து அழகான முறையில் பயன்படுத்துவோம். அந்த ரீதியில ரமலானுடைய மாதம் வருது. எப்படி மேலான பிரியார்களே சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்துல லஅல்லகும் தத்தகூன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான், குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். உங்களுக்கு ரமலான் நான் கடமையாக்கப்பட்டிருக்கிறேன், கடமையாக்க ரமலான் நோம்ப கடமையாக்கி உள்ளேன், லஅல்லகும் தத்தகூன் உங்களுக்கு முன்னாடி உள்ளவர்களும் நோம்பு நோட்டார்கள். இதுக்காக வேண்டி லஅல்லகும் தத்தகூன் எங்கள வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டாடுறது,
தக்வாதாரிகளாக உள்ளச்சத்தும் உள்ளவர்களாக ஆகுவதற்காக. சென்ற வருடம் ரமதானை விட இந்த வருடம் ரமதானுடைய ரமதான்ல இந்த வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்குது? எல்லாரும் பிள்ளையார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு தேற்றம் இருக்குதோ, எந்த அளவுக்கு ஆசை இருக்குதோ, அந்த மாதிரி தான் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். ஹதீஸுல் குதுசியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அனா இந்த அப்து லன்னி, என்னுடைய அடியான் என்ன எப்படி நினைக்கிறான், என்ன எப்படி நினைக்கிறானோ அந்த முறையில தான், அப்படித்தான் நான் என்னுடைய அடியான்களோட வாழ்வேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தர காசு கொண்டிருக்கிறான். நாங்க இந்த உலகத்துல சந்தர்ப்பத்தை எடுக்கும். அதே ரீதியில மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக முக்கியமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு மோமினுக்கு, ஒரு அடியானுக்கு இந்த உலகத்துல துஆ இருக்குது. துஆ ஒரு ஆயுதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சந்திக்கிறான். துஆ ஒரு பலன் பெறக்கூடிய ஒரு ஆயுதமாக, ஒரு கருவியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திக்கிறான். அத்துஆ சிலாஹுல் முஃமினின் சொல்லப்பட்டிருக்கு. அஹ்மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் உணரணும், ஒவ்வொருத்தரும் மனசுல சிந்திச்சு பார்க்கணும், நான் எவ்வளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலிருந்து உதவிகளை நேரடியாக பெற்றுக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செஞ்சுக்கிறான், நான் எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு வினாடிகள், மணித்தியாலங்கள் அல்லது நிமிடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நான் கொடுக்கிறேன், துஆ கேட்கறதுக்காக வேண்டி நேரம் செலவழிக்கிறேன் என்று சொல்லி. ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தவன் அல்லாஹ், பரிபாலித்து போஷித்து அனைத்தையும் செய்யக்கூடிய ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், என்னுடைய அடியான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي فَإِنِّي قَرِيبٌ عَنِّي فَإِنِّي قَرِيبٌ எனத்தில கேட்டேன்னு சொன்னா, அவனுடைய தேவைகளை என்னிடத்தில கேட்டேன்னு சொன்னா, அவனுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொண்டேன்னு சொன்னா, فَإِنِّي قَرِيبٌ நான் சமீபத்தில் இருக்கிறேன், மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِي إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ ஒவ்வொரு மனிதர்களுடைய, ஒவ்வொரு முஸ்லிமான, ஒவ்வொரு ஆண்கள், ஒவ்வொரு பெண்கள், மூமினான ஒவ்வொருத்தருடைய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்கு. فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ எப்படி மேலான பிள்ளையார்களே, சகோதரர்களே, நாங்க இந்த துவாவ உலகத்துல இருக்கிற நேரத்துல பயன்படுத்துவோம், தேவைக்கு ஏற்ப தேவையான நேரத்துல அல்லாஹிடத்துல கையேந்துட்டோம் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தருவாங்க. சஹாபாக்கள் எப்படி இந்த துவாவ பயன்படுத்தாங்க? பத்ருடைய யுத்தத்தின் களத்துல வெளிரங்கத்துல மேலான பிள்ளையார்களே, சகோதரர்களே, ஆயுதமோ மக்கள் பழமோ இருக்கல, ஆனா அல்லாஹ்டத்துல ஈமான் யக்கீன் இருந்துச்சு, துஆ கேட்டாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி வந்துச்சு. இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல, பல நேரங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செஞ்சிருக்கிறான். அஹ்மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ரீதியில வல்யூமினு பி ஈமானோட நாங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவையும் நம்பிக்கையோட கேட்போம். சந்தேகம் இல்லாத முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சில முறைகளை காட்டி தந்திருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படணும் என்று சொன்னா, ஏற்றுக்கொள்ளப்படணும் என்று சொன்னா, எந்த ரீதியில் இருக்கணும், எந்த நிபந்தனைக்குட்பட்டு இருக்கணும், அந்த நிபந்தனைக்குட்பட்டவராக இருந்தேன்னு சொன்னா, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் என் துஆக்களை கபூல் செய்வார். அந்த ரீதியில மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, அத்துஆ முக்குல் இபாதா, துஆ இருக்குது எங்களுடைய அனைத்து இபாதத்துகளுடைய ஒரு ஆணி வேராக இருந்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு இபாதத், ஒவ்வொரு அமலுக்கு பின்னால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நோன்புக்கு பின்னால, நோன்பு நோட்டத்துக்கு பின்னால நாங்கள் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்போம், யா அல்லாஹ், என்னுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக, கூலிய தருவாயாக. அதே போல சதகா, ஜகாத், தொழுகைக்கு பின்னால, ஒவ்வொன்றுக்கும் பின்னால நாங்கள் அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறோம்.
அல்லாஹ் இடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் நான் செஞ்ச அமல கபூல் செய்வாயாக. ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப பரித்தூய்மையோட தூய எண்ணத்தோட இக்லாஸோட நான் கேட்கும். இந்த அளவுக்கு என்ன சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்துல அல்லாஹ் இடத்துல கையேந்து துவா கேட்கிற சமயத்துல லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி தஆலா மின அத்துஆ, அல்லாஹ்க்கு மிக சிறந்தோண்டி இந்த உலகத்துல துஆவை தவிர வேறொன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹ் இடத்துல கையேந்தியா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் அறிந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, படைத்தவன் அல்லாஹ் அவனுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ கொடுக்கணும் என்று சொல்லி. ஆனால் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது எங்கட உபூதிய அடிமைத்தனத்தை நாங்க அல்லாஹ் இடத்துல கையேந்திக்க. ஆக மேலான பிரியாக்களே, சகோதரர்களே, கொஞ்சம் மனசுல செஞ்சு பாருங்க, எங்களை எத்தனை பேர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னால ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு முன்னால அல்லாஹ் இடத்துல ரெண்டக்கா தொழுந்து துவா கேட்டு அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னால துவாவோட தொழுகையோட ஆரம்பிச்சிக்கிறோமா, துவாவோட தொழுகையோட தவக்குலோட யக்கீனோட செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சத்தியமாக தரத்தான் போறான். அது ஃபெயில் ஆகாது, அது வெற்றிக்கு சக்சஸ் ஆகத்தான் இருக்கும், வெற்றிகரமாகத்தான் இருக்கும். இந்த அளவுக்கு என்ன சொன்னா பிரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவை உள்ளவர் அல்லாஹ், ரப்பல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனி, தேவை அற்றவன். நாங்களும் அல்லாஹ்வின் பால் தேவை உள்ளவர்கள். எல்லா விஷயத்துக்கும் மேலான பிரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு சின்ன விடயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எந்த அளவுக்கு என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பழக்கினாங்க, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சொன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விடயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் இடத்துல அவங்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. அல்லாஹ் இடத்துல உது எடுத்து ரெண்டக்கா தொழுந்து அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டு தன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள். இந்த அளவுக்கு என்ன சொன்னா சின்ன சின்ன விட இவர் இந்த செருப்பு அதை தக்கி ரெண்டாலும் அந்த தேவை அல்லா இடத்துல கை, அல்லா இடத்துல மண்டாடி, அல்லா இடத்துல முறையாடி அந்த விஷயத்தை பூர்த்தி செஞ்சு கொள்வார். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். இந்த பழக்கத்தை எங்கட குழந்தைகளுக்கும் நாங்கள் காட்டி கொடுப்போம். எங்கட பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய குழந்தைகள், வளரக்கூடிய வாலிப குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா முதலாவது எப்படி காட்டணும், முதல் நீங்க அல்லா இடத்துல கேளுங்க. இந்த தர்பியத்தை பெற்றார்களாகிய நாங்க வீட்டிலேருந்து சிறிய வயதிலிருந்து சிறிய பிரயத்திலிருந்து நாங்க போடுவோம். ஏதாவது தேவைகள் அவங்களுக்கு யக்கீன் இருக்கி நம்பிக்கை வரும், ஏதாவது தேவைகள் கேட்டா முதலாவது அவர்களுக்கு சொல்லணும், அல்லா இடத்துல கேளுங்க, கேட்க வைங்க, பழக்குங்க, சொல்ல வைங்க, துவா கேட்க வைங்க, அவர்கள் கேட்பார்கள். அதுக்கு பின்னால கொடுங்க, நம்பிக்கை வரும். பல சம்பவங்கள் இருக்குது. இப்படி ஒரு தாய் தனது குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு சமைச்சு வைக்கக்கூடியவளாக ஒரு நாள் அந்த தாய் மறந்து விட்டார் சாப்பாடு சமைக்கிறதுக்காக வேண்டி. ஆனா அந்த குழந்தையுடைய பழக்கம், அந்த தாய் எப்படி குழந்தைக்கு பிராக்டிஸ் பழக்கின்னு சொன்னா, முதலாவது ரெண்டக்கா தொழுந்து எல்லா இடத்துல துஆ கேட்டு அதுக்கு பின்னால தான் தாய் கொடுக்கக்கூடிய உணவோ ஏதாவது கொடுக்கக்கூடியவர்கள் பழக்கத்துல அதே ரீதியில அந்த குழந்தை அந்த சிறுவன் எல்லா இடத்துல வளமை போல எல்லா இடத்துல துஆ கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவராய் தாய்க்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. தாய்க்கு தெரியும் இன்றைக்கு சாப்பாடு உணவு நான் தயார் செய்யல. தாய் கேட்ட குழந்தைகளிலிருந்து எங்கால உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சேன்னு சொல்லி, வளமை போல நான் ரெண்டக்கா தொழுந்து துஆ கேட்கிற கூடியவராக இருந்தேன், சாப்பாடு உணவு இருந்துச்சு. ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் எங்கட வயதுகள் பெய்து கொண்டிருக்குது. நாங்கள் அல்லாஹ் இடத்துல நெருங்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை அளிச்சு கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துல வாழ்ற சமயத்துல நாங்க வாழணும் எப்படி என்று சொன்னா, எங்கட மௌத்துக்கு பின்னால மக்கள்
எங்கட பேரை சொல்லி துவா செய்யக்கூடியவர்களாக, எங்கட பேரை சொல்லி துவா செய்யக்கூடியவர்களாக, நாங்க செஞ்ச நல்ல காரியங்கள் மௌத்துக்கு பின்னாலேயும் தொடர்ச்சியாக சதக்கத்துல் ஜாரியாக சதக்கத்துல் ஜாரியாவாக எங்கட கபருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ரீதி இந்த உலகத்துல வாழ சமயத்துல வாழணும் பிரியாணத்திலே சகோதரர்களே. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, மல்லம் யஸ்அலில்லாஹ தஆலா யக்லப் அலைஹி, எந்த ஒரு அடியான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் கேட்கல்ல, அவனிடத்தில் எல்லாம் இருக்குது, பண வசதி, படிப்பு, அதிகாரம், ஆட்சி எல்லாம் இருக்குது, அல்லாஹிடத்தில் துவா கேட்கிறான் இல்ல, அல்லாஹிடத்தில் சொல்லுறான் இல்ல, இந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யக்லப் அலைஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபம் அடைகின்றான். சகோதரர்கள் அந்த ரீதியில நாங்க ஒவ்வொருத்தரும் பழக்கத்துடன் உருவாக்கி கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஃபர்லாக இருந்து கொண்டிருக்குது, கடமையாக இருந்து கொண்டிருக்குது. தொழுகைக்கு பின்னால கேட்கக்கூடிய துஆக்கள் ஒவ்வொன்றுமே கபூல் செய்யப்படக்கூடியதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னால கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆக்களும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சத்தியமாக கபூல் செய்யக்கூடியவர்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாங்க எத்தனை பேர் நாங்க தொழுகைக்கு பின்னால கொஞ்சம் உட்கார்ந்து எல்லா இடத்துல கேட்கிறோம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துஆக்களை கற்று தந்திருக்கிறாங்க. ஒரு சமயத்துல திருமீதியில வரக்கூடிய ரிவாயத், திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில தாண்டி போற சமயத்துல ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பால், அல்லாஹ்வின் பால் கையேந்து துஆ கேட்கக்கூடிய மனிதராக இருக்கிறார். அழகான வார்த்தைகளை புகழ்ந்து, அல்லாஹ்வை புகழ்ந்து அழகான வார்த்தைகளை சொல்லி துஆ கேட்கக்கூடியவராக இருந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடைய காதில இந்த துஆ கேட்கப்பட்டுச்சு. இந்த வார்த்தைகள் துஆ என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லகல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்த யா பதி அஸ்ஸமாவாதி வல் அர்த் யா ஹன்னான் யா மன்னான் யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ், உன்னுடைய புகழ் பின்னால கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வார் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பின்னால அந்த மனிதரை அழைச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தங்க காசிகளை கொடுக்கக்கூடியவராக, பரிசாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க காசிகளை கொடுத்தார். அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார் அந்த மனிதரிடத்துல, நான் எதற்காகவே நீ உங்களுக்கு இந்த தங்க காசிகளை பரிசாக கொடுத்தேன் என்று தெரியுமா? இந்த மனிதருக்கு தெரியாது. சொன்னார், நீங்க ஏதாவது ஒரு முஹப்பத்துக்காக வேண்டி அல்லது ஒரு சொந்தம் பந்தத்தினுக்காக வேண்டி கொடுத்திருப்பீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்திட்டாங்க. நீங்க அல்லாஹ்வை புகழ்ந்த வார்த்தைகள் இருக்குதே, எனக்கு மிகவும் விருப்பமாக இருந்துச்சு, அந்த வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தைகளின் காரணமாகத்தான் உங்களுக்கு தந்தேன் சொல்லி. மேலான பிரியார்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முறைகளை சந்திக்கிறார். துவா கேட்கணுமா? சில முறைகள் இருக்குது. முதலாவது, நாங்க உது எடுக்கணும், கிப்லாவின் பால் நாங்க எங்கட திசையை திருப்பி கிப்லாவின் பக்கம் எங்கட திசைகளை திருப்பி அல்லாஹ்விடத்தில் அழகான முறையில கையெழுந்து கேட்கும். அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவதாக உங்களோட துவாக்கல்ல அல்லாஹ் எந்த அளவுக்கு நீங்க புகழுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் புகழுங்க. ஏன் தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவன். அல்லாஹ் புகழ்றதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட துஆக்களை கபூல் செய்வார். மலக்குகளை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த அடியானுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகளை அனைத்துமே பூர்த்தி செய்யும். அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லணும். அதனால பாப்பீங்க, ஒவ்வொரு துஆக்களையும் இமாமுகள் துஆக்கள் ஆரம்பிக்கிற நேரத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தை யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மதீதா, அதோட ஸலவாத் ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த ரீதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல நாங்க மற்ற மக்களுக்கு கேட்கறது,
மற்ற மக்களுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு அடியான் தனது நண்பனுக்கு மறைவாக தூரமாக இருக்கக்கூடிய தனது நண்பனுக்கு கேட்கக்கூடிய துவா மிகவும் மிகவும் விரைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியான் அந்த நண்பர் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யும். அப்ப எங்களோட வாழ்க்கையில பலகத்துக்கு உருவாக்கணும். துவாக்கள்ல எங்கட பெற்றார்களை, எங்கட உஸ்தாதுமார்களை, நண்பர்களை, மத்த மக்களை அனைவருக்கும் கேட்டு அதுக்கு பின்னால தான் எங்களுக்காக வினி கேட்கும். அதன் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, துவாவுடைய முக்கியம் அந்த அளவுக்கு ஆக ஒரு ஆயுதமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எப்படி நாங்க உலகத்துல ஆயுதம் இருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், எங்களுக்கு ஒரு சக்தி ஒன்று இருக்குது. யாரும் என்ன செய்ய வந்தேன்னு சொன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்குது, இதால எனக்கு கத்தியா வாழா ஏதாவது ஒரு கான்ஃபிடன்ட் ஒன்று இருக்குது. அதே போல தான் துவாவுக்கு உண்டு. பெரியார்களே, சகோதரர்களே, அந்த ரீதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆக்களை கபூல் செய்யக்கூடிய, நிச்சயமாக கபூல் செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது. அதுல ஒரு இடம் தான் இமாம் ரெண்டு ஹுத்பாக்கு பின்னால, ரெண்டு ஹுத்பாக்கு மத்தியில உட்கார்ந்து எழும்புற சமயம் இருக்குது. அது சின்ன சிறிய ஒரு டைம் தான், ஆனா அந்த டைமும் பொறுமதியான டைம். அந்த டைம்ல அந்த நேரத்துல கேட்கக்கூடிய துவாவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான துவாவை கற்று தந்திருக்கிறாங்க. குர்ஆன்ல வரக்கூடிய துவா தான் என்ன, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். எங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த துவா பாடமாக்கிக்கிறது. சுருக்கமான துவா, இந்த துவாக்குள்ள அனைத்துமே அடங்கி இருக்கிறது. மேலான பெரியார்கள் சகோதரர்களே, யா அல்லாஹ், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நலவுகளை தருவாயாக. இந்த உலகத்துல நான் வாழ்ற சமயத்துல ஹசனா, எங்களை எல்லாத்துக்கும் நலவு தான் தேவை. இந்த உலகத்துல நல்ல வாழணும், சிறப்பாக வாழணும், எல்லாம் ஹசனா நல்லதை தருவாயாக. வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, அதே போல ஆஹிரத்திலேயும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலேயும் ஈருலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நல்ல தருவாயாக. ஏன் மறு உலகத்திலேயும் கபர் இருக்குது, மஹ்ஷர் இருக்குது, எல்லா விஷயங்களையும் எல்லா விடயங்களையும் நாங்க முன்னோக்க வேண்டியதாகி அதிலேயும் எங்களுக்கு அழகான வாழ்க்கையை தருவாயாக. நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பாயாக என்று சொல்லி எவ்வளவு அழகான ஒரு சுருக்கமான துவா மேலான பிரியாட்சி விஷயம். இந்த துவாவை இந்த சந்தர்ப்பம் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ இதை ஓது கொள்ளலாம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது நீங்க கேட்கிற நேரத்தில் ஹைர கேளுங்க, நலவ கேளுங்க என்று சொல்லி. எங்களுக்கு தேவைகள் இருக்கும் எல்லா விஷயங்களும், ஆனா அல்லாஹ் நலவ அறிஞ்சவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்க்கு தெரியும் எனக்கு இதை தந்தா ஹைரா இருக்கும், நலவாயிருக்கும், இது தந்தா ஷர்ரா இருக்கும் சொல்லி. அதனால தான் இஸ்திஹாரா என்று தொழுக வைக்கப்பட்டிருக்குது. இஸ்திஹாராவுடைய துவா இருக்குது. சலாத்துல் ஹாஜா ஒரு விஷயம், எங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த தீர்ப்பு செய்யும், ஒரு டிசிஷன் எடுக்கணும் என்று சொன்னா நாங்க எப்படி இஸ்திஹாரா செய்வோம். வாழ்க்கை உதாரணத்துக்கு பார்க்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், அல்லது ஒரு திருமணத்துக்காக இஸ்திஹாரா செய்ய, இது பார்ட்னர் எனக்கு சூட்டபிள் ஆயின்னு சொல்லி இஸ்திஹாராவோட. ஏன் யா அல்லாஹ், இது ஹைராக இருந்தா எனக்கு தருவாயாக, இது ஷர்ராக இருந்தேன்னு சொன்னா இதை விட சிறந்தது தருவாயாக என்று சொல்லி. ஆக மேலான பெரியார்களே, சகோதரர், இந்த முறையில நாங்க கையாளுவோம். நாங்க கேட்கறது சில துவாக்கள் மீனான பிரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், எந்த சந்தர்ப்பத்துல கபூல் செய்யணும். உலகத்துல கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களும் எல்லாம் கபூலாகப்பட மாட்டாங்க. மறுமைக்கு பின்னால, மௌத்துக்கு பின்னால, ஆகரத்துல சொர்க்கத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க கேட்ட ஒவ்வொரு துவாக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமலாக சிறந்தது தருவாங்க. அந்த சமயத்துல அந்த நேரத்துல நாங்க யோசிப்போம், உலகத்தில இந்த துவாக்கள் அனைத்துமே கபூலாக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பெரியார்களே, சகோதரர்களே, மனிதன் அப்படித்தான், மனிதனுடைய இயக்கு இயல்பு அப்படித்தான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஒரு பலஹீனமாக லைஃபாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சிருக்கிறார். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி ஞாபகம் ஊட்டிக்கொண்டு சந்தர்ப்பத்தை அழித்துக் கொண்டு இருக்கிறான். ஆ மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படின்னு சொன்னா மூணு பேர்களுடைய துஆவை நிச்சயமாக சத்தியமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வான் என்று சொல்லி ஹதீஸ்ல வரக்கூடியது.
அதுல ஒரு தந்தை ஒரு பெற்றார் தனது குழந்தைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த திரையும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யக்கூடியவனாக ஆகமீதான பெரியார்களே சகோதரிகளே, அப்ப நாங்க உலகத்துல வாழ்ந்த சமயத்துல எங்களுடைய பெற்றாருக்கு ஹிதுமத் செஞ்சு பெற்றாருக்கு உதவி செஞ்சு பெற்றாருடைய துஆவை பெறக்கூடியவர்களாக இருக்கும், பெற்றாருடைய துஆவை உள்ளத்தை வெல்லக்கூடியவர்களாக இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், எங்களுடைய சொர்க்கம் இருக்குது எங்களுடைய பெற்றார்களுடைய பாதையின் கீழே தான். அவர்களின் காரணமாகத்தான், சபபாக அவர்களின் காரணமாகத்தான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைச்சி வெளியாக்கிக்கிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றாருடைய அந்தஸ்தை வச்சிருக்கார். ஆக மேலான பிரியார்களே சகோதரர்களே, இரண்டாவது துவா, ஒரு மனிதன் அநியாயம் இத்தகி தாவத்தில் மதுலூம் அநியாயம் அளிக்கப்பட்ட ஒரு மனிதன், அநீதி அளிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த திரையும் இல்லாம உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வான். அவருடைய மனச, ஒரு மனிதனுடைய மனசை நாங்கள் துன்புறுத்திட்டோம், உள்ள தொடச்சிட்டோம், அநியாயம் செஞ்சிட்டோம் என்று சொன்ன அவர் பதுவா செய்ய தேவையில்லை. அவர் கவலைப்பட்டாலே போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுடைய வாழ்க்கையுடைய நாசத்துக்கு காரணம். அதனால மேலால பெரியார்களே சகோதரர்களே, இந்த விஷயத்துல ஆக முக்கியமாக நாங்கள் கவனிக்கணும். இந்த உலகத்துல வாழ நேரத்துல அதிகமாக அமல் செய்யாட்டும் பரவல்ல, மக்களோட வாழ நேரத்துல அழகான முறையில அஹ்லாக்கான முறையில நல்ல பண்பாட்டோட வாழும், மக்களுடைய உள்ள தொடைக்காம மக்களுடைய துஆவை பெறக்கூடியவர்கள் ஆகிக்கும். இது ஆக முக்கியம். ஹுகூகுல் இபாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹுகூகுல் இபாத் இந்த அளவுக்கு என்று சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியான், நான் ஒரு அடியானுக்கு தவறு செஞ்சிட்டேன், அநியாயம் செஞ்சிட்டேன், அவர் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டார். சுப்ஹானல்லாஹ். ஆக மேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்ப அவர் மன்னிச்சாத்தன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பான். இந்த அளவுக்கு என்ன சொன்னா, உலகத்திலே நாங்க பாவம் செஞ்சிட்டோம், அநியாயம் செஞ்சிட்டோம், மறு உலகத்தில ஆகரத்தில நாங்க எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியவர்கள். அதனால இந்த உலகத்துல வாழ்ற சமயத்துல யாருக்கும் ஹுகூகுல் இபாதுடைய விஷயத்துல நல்ல முறையில எங்கட அண்டை வீட்டார்களோட, எங்கட குடும்பத்தார்களோட, கூட்டாளிகளோட நல்ல முறையில இன்னைக்கு மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆக கவலைக்குரிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, நாங்க முஸ்லிம்களாக இருக்கிறோம், மூமின்களாக இருக்கிறோம், இன்னைக்கு நாளுக்கு நாள் நாங்க துனியாவின் பால் போயிட்டு கொண்டிருக்கிறோம், சுயநலவாதிகளாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்க எங்களை மட்டும் தான் சிந்திக்கிறோம், எங்கட இதுக்கு மட்டும் தான் சிந்திக்கிறோம், மற்ற மக்களை பத்தி சிந்திக்கிறோம் மட்டும். இந்த ரீதியில நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும் எங்க வாழ்க்கையில. இன்னைக்கு மேலான பிரியார்களே சகோதரர்களே, எல்லாமே இருக்குது எங்கள்ட்ட, ஒரு விஷயம் எங்கள்ட்ட தேவையாக இது கொண்டிருக்குது, அதுதான் ஸ்பிரிச்சுவலி அல்லாவின் பால் எங்கட வாழ்க்கைய தொடர்பு, அல்லாவின் பால் நாளுக்கு நாள் எங்கட தொடர்புகளை நாங்க வச்சுக்கொள்ளணும். அதுல தான் எப்படி எங்களுக்கு எல்லாம் இருக்கு, சின்னத்துக்கு மனசுக்கு நிம்மதி இல்ல, திருப்தி இல்ல. ஏன் மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஏன் என்று சொன்னா, நாங்க அல்லாஹ்வுடைய தொடர்பு வச்சு ஜிக்ர் குர்ஆன் திலாவத் ஓதுறோம் இல்ல, எங்களுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் நேரம் இருக்குது, எல்லா துனியாவுக்காக வேண்டி எல்லா வேலைக்கும் நேரம் இருக்குது. ஆனா தீன் வரப்போக்கல, அல்லாஹ்வின் வரப்போக்கல எங்களுக்கு கொடுக்கறதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கு. மேலான பெரியார்களே சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு எல்லாம் தந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொடுக்கறது சில கஷ்டமா. மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு பிரயாணியுடைய துவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சத்தியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வான். ஒரு நாங்க எத்தனையோ மக்கள் பிரயாணம் செய்யறோம், ஹலாலான அந்த பிரயாணம் எப்படி இருக்கணும், ஹலாலான பிரயாணமாக இருக்கணும், ஹலாலான காரியத்துக்காக வேண்டி இருக்கணும், நல்ல விஜயத்துக்காக வேண்டி நாங்க பிரயாணம் செய்யறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரயாணத்தின் சமயத்துல நாங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வான். பிரயாணத்துடைய நேரத்தில் எத்தனை விடயங்களை படிக்கலாம். ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதர் இந்த அளவுக்கு என்ன சொன்ன, ஒரு பிரயாணி அவர் பிரயாணம் செஞ்சு களை படைஞ்சி அவருடைய உடுப்பு அப்படியே தூசியை பட்டு முடி பரத்தியாக அக்பர யமுத்து எதைஹி இலசமா, அல்லாவின் பால் அவர் கையே நல்ல இடத்துல கேட்கிறார்,
என்ற தேவைகளை கஷ்டத்தை பூர்த்தி செய்வாயாக என்று சொல்லி, ஒமத்அமுஹு ஹராம் ஒமல்பசுஹு ஹராம் ஒமஷ்ரபுஹு ஹராம் வஹுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபலா. ஹதீஸ்ல வருது, அவர் அணிஞ்சிக்கிற ஆடை இருக்குதே ஹராத்துடைய ஆடை, அவர் குடிச்சிக்கிற குடிப்பானம் இருக்குதே ஹராத்துடைய குடிப்பானம், அவர் சாப்பிட்டிருக்கக்கூடிய சாப்பாட்டு இருக்கிறதே ஹராத்தோட, அவருடைய வஸ்து அவருடைய முழு உடம்பும் ஹராத்தோட கருத்து ஹராத்தோட சம்பாதிக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த மனிதனுடைய துவாவ கபூல் செய்யப்படும்? ஆகமையிலான பெரியார்களை சொல்வது, எப்படி இந்த உலகத்துல இவர் ஏன் துவாக்களை கபூல் செய்யணும்னு சொல்லி இவர் ஒப்புக்கொள்றார், ஏற்றுக்கொள்றார், எக்ஸ்பெக்ட் பண்றார். ஆமையிலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த ரீதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துல யாருக்குமே, குறிப்பாக முஸ்லிம்களாக நாங்க, இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லா நியமத்துகளை தந்திருக்கிறான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, எல்லா ரீதியிலையும் எல்லா பெசிலிட்டிஸ்களையும் தந்திருக்கிறான். அதுல யாருக்கும் தெரியா செய்யல என்று சொல்லி மேலான பெரியார்களே சொல்லலாம். அல்லா இடத்துல தப்ப முடியாது. மதரசாக்கள், மசிதிகள், உலமாக்கள் வியாபாரம் செய்யணுமா? ஹலாலான முறையில வியாபாரம் செய்யறதுக்காக வேண்டி அழகான முறை எங்களுக்கு மேலான பெரியார்களே சகோதரர்கள், ஒரு தேற்றம் இருந்தேன்னு சொன்னா, ஒரு ஆசை ஆர்வம் இருந்தேன்னு சொன்னா, எப்படி சரி அடையலாம், எப்படி சரி செய்யலாம்? இந்த உலகத்துல நாங்க வந்தோமே வாழோமே வாழ்ந்தோமே அந்த நோக்கத்துல வாழக்கூடாது. ஒவ்வொருத்தரும் செஞ்சு பார்க்கணும், நான் என்னால சமுதாயத்துக்கு, என்னால என் குடும்பத்துக்கு, என்னால என்னுடைய மஹல்லாக்கு, என்னுடைய ஊருக்கு நான் என்ன நலவு செஞ்சிருக்கிறேன்? இவ்வளவு காலம் வாழ்றேன், 20 வருடம் 30 வருடமாக என்னுடைய வயது இங்க வாழ்ந்து இங்க படிச்சு என்ன செஞ்சிருக்கிறேன் சொல்லி பெரியார்களே சகோதரர்களே, இன்னைக்கு நலவு செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அதே போல அந்த நலவு செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து குறை சொல்லக்கூடியவர்களை, செய்யலேயும் இல்ல செய்யக்கூடிய மக்களை பார்த்து இப்படி செய்யறார் எப்படி செய்யறார் இறைவைக்கு படுக்கிறதுக்கு முன்னால அவங்க கொஞ்சம் உட்கார்ந்து, இன்றைய நாள்ல நான் என்ன செஞ்சேன், என்ன அமலை செஞ்சேன், என்ன பாவத்தை செஞ்சேன் என்று சொல்லி அவர்களை பரிசோதிச்சு பார்ப்பாங்க. அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில 30 வயசு 40 வயசு கலைஞ்சிட்டு என்னால என்ன நலவு, என்ன குழந்தைகளுக்கு நான் மௌத்தாயினத்துக்கு பின்னாலே என்ன நலவு, என்ன சதகத்துல் ஜாரியா என்ன நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் செஞ்சு பாரு. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, செஞ்ச அளவு எங்களை வாழ்க்கையில நாங்க செஞ்சது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். ஆனா குறை பார்த்து கெட்டது கூட ஆகிருக்கும். மேலான பிள்ளையார்களே சகோதரிகளே, அந்த ரீதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ரமலானுடைய மாதத்தை சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை நாங்க மிகவும் நல்ல முறையில சந்தர்ப்பத்தை நாங்க கழிக்கணும். எப்படி என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்திலிருந்து 2 மாதத்துக்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார். அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான் ஸுலி. யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்துல ஷஅபானுடைய மாதத்துல பரக்கத் செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை அடைய செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை எத்தி வைக்க அடைய செஞ்சு பூர்ணமான முறையில நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மேலான பிரியார்களே சகோதரர்களே, அந்த ரீதியில இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை ரமலான ஹைக்கலாம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதுக்கு முன்னால நாங்க ஒவ்வொருத்தரும் நியத் வச்சுக்கொள்ளணும். இந்த ரமலானடா நான் இத்தனை குரான் ஓதுவேன், குரானுடைய மாதம், குரான் இறக்கப்பட்ட மாதம், தக்வா கூடிய மாதம், என வாழ்க்கையில நான் இவ்வளவு சதகா கொடுப்பேன், ஜகாத் கொடுப்பேன், தராவி தொழக்கூடிய பாக்கியம், எல்லா நன்மைகளும் எல்லா அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்துல தான். உம்மத்துடைய மாதம், உம்மத்துக்காக வேண்டி எந்த அளவுக்கு மேலான பெரியார்களே சகோதரர்களே, எங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம்தான், பேசக்கூடிய விஷயம்தான். ரமலானுடைய மாதம் வந்தா உலமாக்களும் பேசுவாங்க, மேலான பெரியார்களே சகோதரர்களே, நபி அவங்க சொன்னாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி அழகான முறையில நோம்பு நோக்காம பாவம் மன்னிப்பு கேட்காம இப்படி அந்த ரமலான வீணாக்குறாரோ, அந்த மனிதனை விட நஷ்டவாளி கை செய்தவாளி யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்துல. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தை நாங்க எடுத்துக்கொள்ளணும். இந்த சந்தர்ப்பத்தை எப்படி துவாவ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமதியாக வச்சிருக்கிறான், நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கணும், துவாவை எப்படி கேட்கணும். இந்த சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு துவாவின் மூலமாக எங்க வாழ்க்கையில தப்ப முடியும். ஒவ்வொரு சகோதர நபியுடைய சுன்னத்து எங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்னாங்க எப்படி, யார் இந்த உலகத்துல என்னுடைய சுன்னத்தை, மன் தமஸ்தக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மியத் ஷஹீதி, யார் என்னுடைய சுன்னத்தை எடுத்து நடக்கிறாரோ, என்னுடைய சுன்னத்தை கடைபிடித்து நடக்கிறாரோ, ஃபசாது உம்மதி என்ன உம்மத்துல எப்படி பாக்குற மக்கள், ஆ சுன்னத்தானே அது தேவையில்ல, பரலத்தான் செய்யணும் என்று சொல்லி சுன்னத்தான விஷயங்களை அப்படி இல்லாமாக்க பாக்குற, சுன்னத்தானே சுன்னத்தானே என்று சொல்லி அப்படி விட்டு, அந்த சமயத்துல அந்த சந்தர்ப்பத்துல யார் ஒரு சுன்னத்தை, நபியுடைய ஒரு சுன்னத்தை எடுத்து நடக்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்த, 100 ஷஹீதுடைய பாக்கியத்தை நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குறார். பெரியார்களே சகோதரர்களே, எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம், ஷஹீதுன்னு சொன்னா ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு மரணித்த ஒரு மனிதன், இத போல 100 ஷஹீத், 100 மனிதனுடைய, 100 ஷஹீதுடைய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தர. அப்ப ஒவ்வொரு சுன்னத் நபியுடைய சுன்னத் ஹிதாயத்தாக இருந்து கொண்டிருக்குது, நபியுடைய ஒவ்வொரு சுன்னத்தும் நேர்வழியாக இருந்து கொண்டிருக்குது. அப்ப நபியுடைய சுன்னத்தை முக்கியத்துவம் எடுத்து, நபியுடைய சுன்னாக்களை எடுத்து, சுன்னத்துக்கு ரமலானுடைய மாதத்தில் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஃபர்துடைய நன்மையை தர. அஹ்மீனான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்தணும், நாங்க பின் போடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க எப்படி, மையுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் யஸ்தஅமிலுஹு ஃபித்தீன், யாரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒரு மனிதன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவ நாடி இருக்கிறாரோ, இரக்கம் கொண்டு இருக்கிறானோ, அந்த மனிதன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுடைய பாக்கியங்களை, தீனுடைய விளக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். ஆஹ் மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த ரீதியில வரக்கூடிய ரமலானுடைய மாதத்துல அழகான முறையில, ரமலான் மாதத்துல நோம்பு நோட்டு, அதுக்கு அதே போல அழகான முறையில குர்ஆன் ஓதி சதகாக்களை கொடுத்து ஜகாத்களை கொடுத்து நாங்க நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருவாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, யா அல்லாஹ், யா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே யா அல்லாஹ் அழகான முறையில நோம்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, யா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில தராவி சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக, யா அல்லாஹ் எல்லா நன்மையான எல்லா அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்வாயாக, அல்லாஹ் இந்த உலகத்திலே நல்லதை தருவாயாக, அல்லாஹ் ஆகரத்திலேயும் நல்லதை தருவாயாக, அல்லாஹ் சிறந்ததை தருவாயாக, அல்லாஹ் நரக நெருப்ப விட்டும் பாதுகாப்பாயாக, அல்லாஹ் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார்.